Welcome to Money Management Channel. Today we will see video Top 10 Gold Loan Companies in India. That is, India has gold loan based companies. That is, Muthoot and Manappuram Finance is in position. In the two companies, which company is our future is good. We will see a complete overview in this video. First வந்து பாத்தீங்க அப்படினா எதனால கோல்ட் பேஸ் பண்ணி இவ்ளோ கம்பெனிஸ் இந்தியால இருக்கு அதே மாதிரி மக்கள் ஏன் கோல்ட் விரும்பி ரொம்ப வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 24 கேரட் 10 கிராம் கோல்ட் வந்து பாத்தீங்கன்னா 1964 ல வெறும் 63 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு 1970 ல 184 ரூபாய் 1980 ல 1330 ரூபாய் 1990 ல 3200 2000 ல 4400 2010 ல 18500 2020 ல 48650 ரூபாய் 2023 ல 61000 ரூபாய்க்கு மேல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படினா கோல்ட் இயர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 to 15 years or 25 years history எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஆவரேஜா 11 to 12% வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா ரைஸ் ஆகுற ஒரு பொருளை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா கம்பெனிஸும் வந்து கோல்ட பேஸ் பண்ணி நிறைய பிசினஸ் பண்றாங்க சோ மக்களும் அதனால தான் இந்த அளவுக்கு நார்மலா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து 6 to 7% இருக்கு இது கோல்டோட ரிட்டர்ன் வந்து 11 to 12% இருக்குதுனால மக்களும் இத விரும்பி வாங்குறாங்க But gold வாங்குறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா physical gold வாங்கலாம் mutual fund வாங்கலாம் ETF வாங்கலாம் digital gold வாங்கலாம் sovereign gold வாங்கலாம் சோ கோல்டோட வேல்யூனால கோல்ட் ட்ரேடிங் வந்து நிறைய different typesல வந்து நம்ம பை பண்றதுக்கு sell பண்றதுக்கு நிறைய options கொடுத்திருக்காங்க சோ business இத நம்பி நிறைய business நடந்துட்டு இருக்கு சோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா Top 10 best gold companies. That is, India top 10 companies. First, Muthoot Finance, Manappuram Finance, Union Bank, SBI, Kotak Mahindra Bank, ICICI Bank, HDFC Bank, Axis Bank, Central Bank of India, Federal Bank. Normally, banks are gold based loans. Top level banks are pure. Muthoot Manappuram அவங்க மெயினா வந்து finance company அதாவது non banking company இருந்துட்டு finance company இருந்து அவங்க gold base பண்ணி loan கொடுக்க ஆரம்பிச்சனால இவங்களும் இப்ப பெரிய லெவலுக்கு வளர்ந்திருக்காங்க சோ இப்ப மத்த காம்படிட்டர்னு பார்த்தா மெயினா இவங்களுக்கு வந்து banking தான் பெரிய காம்படிட்டரா இருக்கு அதனால வந்து பியூரா non bankingல இருக்கிற Muthoot Manappuram இன்னைக்கு ஒரு கம்பரிசனுக்கு எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Muthoot Finance பத்தி பார்க்க போறோம் சோ Muthoot Finance வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணது வந்து 1939 லயே பண்ணிட்டாங்க 84 வருஷத்துக்கு மேல இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனி இது ஒரு கேரளா பேஸ்ட் கம்பெனி இது முத ஆரம்பிச்சது வந்து ஃபைனான்சியல் சர்வீசஸா ஆரம்பிச்சாங்க இந்த கம்பெனி வந்து 4250 பிரான்ச்சஸ்க்கு மேல இருக்கு இதுல எம்ப்ளாயி 22500 எம்ப்ளாயிக்கு மேல இதுல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜேக்கப் முத்தூட்டுங்கறது இப்ப சேர்மனா இருக்காரு இவங்களோட மெயின் பிசினஸ்னு பாத்தீங்கன்னா கோல்ட் லோன் கொடுக்கிறது loan கொடுக்கிறது இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாலயுமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லோன் கொடுக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து லோன் வந்து கொடுத்துருவாங்க அதாவது இப்ப bank இந்த மாதிரி இது bankலயே ஓரளவுக்கு இப்ப சீக்கிரமா கொடுத்துருந்தாங்க இருந்தாலுமே இவங்க நிறைய அட்வான்ஸா வந்து ஆன்லைன்லயே இப்ப கொடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க சோ இந்த Muthoot Finance வந்து Muthoot Group's கீழ ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி சோ இந்த கம்பெனி ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான கம்பெனி ஒரு கேரளா பேஸ்ட் கம்பெனி ஒரு நல்ல ஒரு லாங் ரன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கு இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரோமோட்டர்ட்ட ஸ்ட்ராங்கான ஹோல்டிங்ஸ் இருக்கு 73.35% இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா FI ட்ட 9.37 இருக்கு DI ட்ட வந்து பாத்தீங்கன்னா 12.66 இருக்கு பப்ளிக் ட்ட 0.01% இருக்கு சோ உங்களுக்கு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்ட்ராங்கான ப்ரோமோட்டர் ஹோல்டிங் இருக்கு அதனால வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான நிறைய டிசிஷன் வந்து இவங்க கிளியரா எதுவுமே எடுக்க முடியும் சோ ஃபார் ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் Muthoot Finance கம்பெனி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த கம்பெனியோட annual results பார்க்கறோம் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர் பை இயர் கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு மார்ச் 2019 ல 6000 கோடிக்கு மேல இருக்கு 20 ல 8000 கோடிக்கு மேல இருக்கு 21 ல 10000 கோடிக்கு மேல இருக்கு 22 ல வந்து 11000 கோடிக்கு மேல இருக்கு சோ அதுக்கு அப்புறம் 23 ல இப்ப 10000 கோடி இருக்கு இந்த கோவிட் டைம்ல வந்து யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு லோன் கிடைக்காதனால அவங்களோட business வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இதனால எல்லாம் கோல்ட் பேஸ் பண்ணி நிறைய லோன் வாங்குறாங்க அந்த டைம்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரைஸ் ஆச்சு சோ profit wise வந்து cross profit wise பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் மார்ச் 2019 ல 3000 கோடிக்கு மேல 20 ல 4100 கோடிக்கு மேல 21 ல 5000 கோடிக்கு மேல 22 ல 5000 கோடிக்கு மேல அதே மாதிரி 23 ல வந்து பாத்தீங்கன்னா 4724 கோடி சோ இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா COVID முடிஞ்ச இல்ல 4 நாளுனால கொஞ்சம் ஆவரேஜா business போயிட்டு இருக்கு இருந்தாலுமே இப்ப உங்களுக்கு ஒரு காம்படிட்டரா வந்து bank பாத்தீங்கன்னா நிறைய banksம் வந்திருக்காங்க சோ அதனால இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க bank இது எல்லாமே வந்து இவங்களுக்கு காம்படிட்டரா வந்ததனால இவங்கள வந்து other loansல வந்து இப்ப personal loan இந்த மாதிரி vehicles loan இதுல இல்ல இப்ப concentrate பண்ணிட்டாங்க சோ இவங்கள முத்தூட்டும் சரி மணப்புறமும் சரி இவங்களே இவங்களோட business வந்து diversify பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம next பார்க்கற company வந்து பாத்தீங்கன்னா மணப்புறம் finance சோ மணப்புறம் financeம் வந்து ஒரு கேரளா based company தான் இது 1949 ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து 74 வருஷத்துக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்க ஒரு company தான் இந்த company வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 3200 branches க்கு மேல இருக்கு இந்த கம்பெனில 17500 எம்ப்ளாயி க்கு மேல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது MD and CEO நந்தகுமார் இருக்காப்ப ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நந்தகுமார் அவரோட அக்ரி கம்பெனில தான் வந்து கொஞ்சம் ரைட் எல்லாம் நடந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா இப்ப மணப்புறம் ஃபைனான்ஸ் கூட கொஞ்சம் நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு சோ முத்தூட் ஃபைனான்ஸ்ல எந்த ஒரு ரைடும் கிடையாது இவரோட अदर கம்பெனிஸ்ல ஒரு ரைடு நடந்ததனால சோ மணப்புறம்ல வந்து problem அப்படிங்கிறதுனால மணப்புறம் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு இவங்களோட ப்ராடக்ட்னு வந்து பாத்தீங்க அப்படினா கோல்ட் லோன் ப்ரொவைட் பண்றாங்க ஃபோரெக்ஸ் இருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லோன்ஸ் எல்லாமே இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க சோ மணப்புறமும் வந்து கோல்ட மட்டும் பேஸ் பண்ணி இல்லாம இப்ப अदर பிசினஸ்லயே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ மணப்புறம்த பொறுத்தவரைக்கும் இவங்க full loan வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்கறாங்க நிறைய வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு நீங்க ஆன்லைன்ல அதாவது நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படினா வீட்டுக்கே வந்து கோல்ட் பர்சேஸ் பண்ணுவாங்க அப்புறம் உங்க அக்கவுண்ட்ல loan amount வந்து credit ஆகும் இந்த அளவுக்கு வந்து இப்ப அட்வான்ஸா இவங்க போயிட்டு இருக்காங்க சோ மணப்புறமும் ஒரு நல்ல கம்பெனி தான் மணப்புறம் CEO நந்தகுமார் அவர் வந்து இப்ப ரைட் நடக்கிறதுனால மணப்புறம் ஃபைனான்ஸ்ல தான் problem அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளிய ஸ்ப்ரெட் அவுட் ஆனதுனால இந்த ஸ்டாக் வந்து இப்ப நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு சோ மணப்புறத்துக்கு இந்த ரைடுக்கு பெரிய ஒரு லிங்க் கிடையாது இருந்தாலுமே வந்து இந்த ஷேர் வந்து இப்ப கொஞ்சம் வந்து ப்ரோமோட்டர் மேல கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் இருக்குதுனால இப்ப வந்து fall ஆயிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படினா ப்ரோமோட்டர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 35.2% இருக்கு FI ட்ட வந்து பாத்தீங்கன்னா 13.17 இருக்கு DI ட்ட 13.54 இருக்கு பப்ளிக் ட்ட வந்து பாத்தீங்கன்னா 21.1% இருக்கு சோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு நல்ல ப்ரோமோட்டர் இருக்கிற ஹோல்டிங் தான் FI DI மெயின் FI யும் அதே மாதிரி பப்ளிக்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க இந்த கம்பெனில இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனியோட annual results வந்து பாத்தீங்க அப்படினா sales வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு 2019 ல வந்து பாத்தீங்கன்னா 3400 கோடிக்கு மேல இருக்கு 20 ல 4300 கோடிக்கு மேல இருக்கு 21 ல 5000 கோடிக்கு மேல இருக்கு 22 ல 4500 கோடிக்கு மேல இருக்கு 23 ல வந்து பாத்தீங்கன்னா 4800 கோடிக்கு மேல இருக்கு இதோட கிராஸ் प्रॉफिटும் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆயிட்டு இருக்கு இவங்க கோவிட் டைம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதனால வந்து அந்த டைம்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஆவரேஜா இந்த கம்பெனி grow ஆயிட்டு இருக்கு சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே grow ஆனாலும் प्रॉफिटும் வந்து அதே மாதிரி நல்லா grow ஆயிட்டு இருக்கு மார்ச் 2019 ல கிராஸ் प्रॉफिट வந்து 1600 கோடிக்கு மேல இருக்கு 20 ல 1800 கோடிக்கு மேல இருக்கு 21 ல 2400 கோடிக்கு மேல இருக்கு 22 ல 1900 கோடிக்கு மேல இருக்கு 23 ல 1800 So, if ரெண்டு கம்பெனிமே annual results பார்த்தோம் ரெண்டு கம்பெனிமே ஒரே மாதிரி அந்த கோவிட் டைம்ல நல்லா perform பண்ணிட்டு இப்ப remaining 1 or 2 years வந்து average அப்படியே நியூட்ரலா perform பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட annual results வந்து நல்லா perform ஆயிருக்கு இப்ப நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து நிறைய கண்டினியூஸா கேட்டிட்டே இருந்தாங்க மணப்புறம் முத்தூட் ரெண்டும் ஒரே மாதிரி perform பண்ணது இத கம்பேர் பண்ணி இதுல எது பெஸ்டா இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ அதனால வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம் சோ அதனோட ரெவென்யூ எப்படி இருக்கு நெட் profit அதாவது ஒரு ஸ்டாக்க பிக் பண்றதுக்கு என்னென்ன பாராமீட்டர் நம்ம செக் பண்ணுமோ அந்த பாராமீட்டர் எல்லாமே கம்பேர் பண்ணிருக்கு இந்த கம்பேரிட்டிவ் இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிறது ரெவென்யூ சோ ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் Muthoot Finance வந்து பாத்தீங்க அப்படினா 2018 ல வந்து பாத்தீனா 6000 கோடிக்கு மேல இருக்கு 19 ல 7000 கோடிக்கு மேல இருக்கு 20 ல 9000 கோடிக்கு மேல இருக்கு 21 ல 11000 கோடிக்கு மேல இருக்கு 22 ல 12000 கோடிக்கு மேல இருக்கு சோ ரெவென்யூ பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனி 2018 ல இருந்து 2022 ல வரைக்கும் கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே இருக்கு அதே மணப்புறம் கோல்ட பொறுத்தவரைக்கும் 2018 ல 3000 கோடி 2019 ல 4000 கோடி 2020 ல 5000 கோடி 2021 ல 6000 கோடி 2022 ல 6000 கோடி சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெவென்யூ பொறுத்தவரைக்கும் 2021 ல வந்து மணப்புறத்தை விட 2022 கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு சோ மத்தபடி பாத்தீனா எல்லாமே வந்து ஒரு பெரிய டிராப் பேக் கிடையாது ஒரு லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு சோ இதுல பொறுத்தவரைக்கும் மணப்புறமோட முத்து வந்து நல்ல ரெவென்யூ प्रॉफिटா போயிட்டு இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற பாராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நெட் प्रॉफिट பார்க்கறோம் நெட் प्रॉफिटும் பாத்தீங்கன்னா 2018 ல இருந்து 2022 வரைக்கும் Muthoot வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே இருக்கு அதே மாதிரி மணப்புரம் வந்து பாத்தீனா 2021ல நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க 22ல வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு சோ உங்களுக்கு நெட் profit பொறுத்த வரைக்கும் Muthoot மணப்புரத்தை விட Muthoot வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற பாராமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படினா earning per share சோ earning per share 2018ல இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த கிராஃப்ல பாத்தீங்க அப்படினா Muthoot வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு சோ மணப்புரம் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 la konja or nalla rise aitu 22 la konja drop aayirukku so earning per share poratha varaikku Muthoot Finance nalla perform pannirukanga nama next paaka poradhu vandu book value paaka porom book value per share paaka porom book value vandu pathina 2018 la irundhu 22 varaikkum Muthoot oda continuous rise aayite da irukku மணப்புரமும் நல்ல ரைஸ் ஆயிட்டே இருக்கு அது ஏன்னா அவங்க கோல்ட் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றதனால கோல்ட் அப்ரிசியேஷன் இருக்குதுனால இவங்களோட புக் வேல்யூ வந்து ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரைஸ் அதாவது ஸ்டாக்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணி இருக்கிற கோல்ட் ஜாஸ்தி அதோட வேல்யூ ரைஸ் ஆயதனால இதோட வேல்யூ கம்பெனியோட வேல்யூ வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு சோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் மணப்புரமும் முத்தூட்டும் சேமா நல்லா ரைஸ் ஆயிட்டே தான் இருக்காங்க இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல நம்ம நெக்ஸ்ட் பாக்குற பாராமீட்டர் வந்து பாத்தீனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேத்துக்குமே நல்ல லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது 2018ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி முத்தூட்டுக்கு வந்து பாத்தீனா 23.29 இருக்கு 19ல வந்து பாத்தீனா 13.92 இருக்கு 20ல வந்து பாத்தீனா 26.52 இருக்கு 21ல 24.42 இருக்கு 22ல 21.38 இருக்கு அதே மாதிரி மணப்புரத்துக்கு பாத்தீனா 2018ல 17.72 இருக்கு 19ல 20.69 இருக்கு 20ல வந்து பாத்தீங்கன்னா 25.68 இருக்கு 21ல 23.59 இருக்கு 22ல 15.98 இருக்கு சோ Return on equity பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மணப்புரத்தை விட முத்தூட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா நல்ல ஹையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற பாராமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படினா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ சோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா டெப்ட் குறைச்சிட்டு தான் இருக்காங்க ரெண்டு கம்பெனிஸ்மே 2019ல 3.04 இருந்தது 19ல 3.03 20ல 3.46 21ல 3.24 22 ல பாத்தீனா 2.9 தான் இருக்கு சோ இவங்க வந்து கடனை வந்து இப்ப குறைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மணப்புரமும் வந்து பாத்தீனா இப்ப 2.88 தான் இருக்கு முதல்ல 3 க்கு மேல இருந்துச்சு 18ல 3.31 ல இருந்து இப்ப 2.88 க்கு இவங்க ரெண்டு கம்பெனியுமே வந்து இப்ப டெப்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா குறைச்சிருக்காங்க சோ அதனால வந்து இவங்க ஃபியூச்சர்ல நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு கம்பெனி இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கறோம் அதாவது Muthoot Finance யும் மணப்புரம் Finance யும் டைரக்டாவே நம்ம கம்பேர் பண்றோம் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Muthoot Finance வந்து 40000 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியா இருக்கு அதே மாதிரி இது ஒரு 10000 கோடிக்கு பக்கமா இருக்கிற மணப்புரம் வந்து ஒரு 10000 கோடிக்கு பக்கமா இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு சோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டர் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா முத்தூட்ல வந்து ஸ்ட்ராங்கான ப்ரோமோட்டர் ஹோல்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படினா FII யும் DI யும் ஒரு 9.37 12.66 அந்த ரேஷியோல இருக்காங்க ஆனா மணப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 13.520 promoter holding இருக்கு FII வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க DI வந்து பாத்தீங்கன்னா 13.54 ரேஞ்சுக்கு இருக்காங்க சோ PE ரேஷியோ பிரகாரம் பார்த்தோம் அப்படினா இதுல வந்து மணப்புரம் வந்து நல்ல பெட்டர் பிரைஸ்ல இருக்கு முத்தூட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ அத இப்ப நாம பார்த்தோம்ல எல்லா பாராமீட்டர் செக் பண்ணோம் அந்த பாராமீட்டர் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் மணப்புரமோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ப்ரோமோட்டரும் ஸ்ட்ராங்கான ப்ரோமோட்டர் இருக்குனால கொஞ்சம் PE வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு சோ PE ரேஷியோ பிரகாரம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து நல்ல ஒரு வேல்யூ பையிங்கா இருக்கு சோ below 15 கீழ இருக்கு அதாவது 20 15 கீழ இருக்குனால முத்தூட்டும் நல்ல ஒரு PE ரேஷியோ தான் அதனால இந்த ஸ்டாக்கையும் வந்து நம்ம பை பண்ணலாம் சோ ஒரு சில பாராமீட்டர்ல மணப்புரமோட அட்வான்ஸா இருக்குனால கொஞ்சம் PE காஸ்ட்லியா இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீனா உங்களுக்கு கிளியராவே புரிஞ்சிருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு நான் வெயிட் பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து Muthoot Financeக்கு கொடுப்பேன் எதனாலன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு நல்ல ப்ரோமோட்டர் ஹோல்டிங் இருக்கு எல்லா பாராமீட்டரையும் வந்து பாத்தீங்கன்னா மணப்புரமோட கொஞ்சம் பெட்டரா வந்து Muthoot பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சப்போஸ் நீங்க வந்து முத்தூட்ல வந்து ஒரு அளவுக்கு ஹோல்டிங்ஸ் வெச்சிருக்கீங்க அப்படினா நீங்க அடுத்த ஆப்ஷனா வந்து நீங்க மணப்புரம் கன்சிடர் பண்ணலாம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு இப்போ இவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க ரெண்டு ஸ்டாக்குமே பை பண்ணலாம் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க முத்தூட்ட வெச்சுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நீங்க மணப்புரம் ஃபைனான்ஸ் வெச்சுக்கலாம் சோ இப்போ நம்ம பார்த்த இந்த அனலைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க Thank you for watching நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மென்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.